அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லஹ் வரகாத்துஹோ வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்க முகமது ரியாஸ் இன்னைக்கு நாம உங்க மொபைல்ல யூடியூபுக்கான கஸ்டம் தம்நூல்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ வெர்டிக்கல் வீடியோவை போட்டுக்கிற கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் டீட்டெயில்ஸ் புரியும் வெல்கம் ரொம்ப ஈஸி நான் ரியாஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற டூட்டோரியல் யூடியூபுக்கு கஸ்டம் தமிழில் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் பிக்சல் லேப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்குது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இதுதான் அதனுடைய இன்டர்ஃபேஸ் இங்கே மேலே மெனுஷெல்லாம் இருக்குது கீழே ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது இதில் இப்போ நம்ம தேவை இதில் ஏகப்பட்ட கடல் மாதிரி நிறையா இருக்குது இப்போ நமக்கு தேவையான உள்ளதை மட்டும் நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து ஸ்கொயராக இருக்குது பார்த்திங்களா இதை வந்து யூடியூப் தமிழ்நிலுக்கு இப்படி இப்படி ஒரு ரெக்டாங்கிளாக மாற்றணும் அதுக்கு இந்த மூணு புள்ளையும் நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இத்தனை மினூஸ் இங்கே வருது இதில் அஞ்சாவதாக இங்கே இமேஜ் சைஸ்னு இருக்குது பாருங்க இந்த இமேஜ் சைஸ் செலக்ட் பண்ணுங்கள் இந்த விண்டோ வந்துடும் இதில் கஸ்டமர் ஸ்கொயராக இருக்கிறத இங்கே செலக்ட் பண்ணி பாருங்கள் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வந்துருச்சு இதில் யூடியூப் தமிழ்நிலுன்னு இருக்குது இந்த தமிழ்நிலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம் யூடியூப்போட தமிழ்நிலை சைஸ்க்கு வந்துருச்சு டிஃபால்ட்டாக இந்த பேக்ரவுண்டும் இந்த டெக்ஸ்ட்டு தான் இருக்கும் இந்த டெக்ஸ்ட்டு இருக்கட்டும் இது நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும் இப்போ இங்கே வந்து இமேஜஸை கொண்டு வரணும் நான் இங்கே வந்து இங்கே ஒரு ஃபோட்டோ கீழே ஒரு ஃபோட்டோ இங்கே ஒரு ஃபோட்டோ அப்புறம் ஒரு சர்க்கிளில் வந்து ஒரு சர்க்கிளை வச்சுட்டு டெக்ஸ்ட் அடித்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரியாமல் போயிடும் இந்த ப்ளஸ் இம்பளை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரம் கேலரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் கேலரி கேலரியிலேருந்து இந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோட்டோவை எதுவுமே நான் சேஞ்சஸ்லாம் பண்ணலை அப்படியே வந்து நான் இங்கே ஓகே கொடுத்து இதை உள்ளே கொண்டு வந்துட்டேன் உள்ளே கொண்டு வந்து சிரிஸ் பண்ணி வைக்க போகிறேன் இது நீங்கள் ஈஸியாக சிரிஸ் பண்ணி செட் பண்ணுறக்கு இங்கே கிரிட்டுங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து பிரிச்சிரும் இதை வந்து இந்த பாதிக்கு இந்த மேக்னட் கிளிக் பண்ணிக்கோங்க மேகனட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேக்னட் டக்குன்னு போய் ஓட்டிக்கும் பார்த்திங்களா இந்த மேக்னட் இருந்துச்சுன்னா அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வச்சுட்டேன் இங்கே செட் பண்ணியாச்சு இந்த கிரிட்ட தூக்கிறேன் திருப்பி இங்கே போய் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரியில் இன்னொரு தடவை போய் ரெண்டாவது ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வரேன் கீழே போய் இதான் இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன் இங்கே இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நான் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் குறைக்கிறேன் இங்கே இங்கே பிடிச்சி இப்படி கொஞ்சம் இழுத்துவிட்டு இந்த சைஸ் இந்த இது வந்தால் போதும் எனக்கு இப்படி வச்சுட்டு ஓகே ஓகே கொடுத்துட்டா பேஜுக்குள்ளே அந்த இமேஜ் வந்துடும் இந்த இதை பிடிச்சி சைடில் இருக்க கார்டை பிடிச்சி இதை சிரிசு பண்ணி இந்த இமேஜை கீழே கொண்டு வந்து வச்சுட்டேன் ரெண்டாவது இமேஜ் கீழே கொண்டு வந்துச்சுட்டு திருப்பியும் போய் அடுத்த மூணாவது இமேஜ் கொண்டு வரணும் திருப்பி ப்ளஸ் கொடுக்குறேன் ஃப்ரம் கேலரி கொடுத்துட்டேன் பாருங்கள் இந்த ஃபோட்டோ இதை செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டேன் இதை நான் ஒன்றுமே செய்யலை அப்படியே ஓகே பண்ணிவிட்டு இந்த கார்னரை பிடிச்சி சீருஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கலாம் இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டேன் மேலே ஃபேஸ் வாஷும் டெக்ஸ்ட்டு போடணும் இப்போ இந்த பா இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு ஒயிட் கலர் பார்டர் கொடுக்குறேன் அதுக்கு இங்கே கிளிக் பண்ணி ஆப்ஜெக்டில் இங்கே போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணேன்னா இந்த இந்த இமேஜை சுற்றி வந்து ஒரு கட்டம் போடலாம் இங்கே என்னபிள் பட்டன் கொடுத்து என்னாபிள் கொடுத்துட்டேன்னா இதுக்கு கீழே கலர் இருக்குது ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸ்ட்ரோக் வந்து இதை இது பெருசு சொன்னீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அவுட்லைன் வருதுன்னு நான் ஒரு ஃபோர் பாயிண்ட் வச்சுட்றேன் ஃபைவ் இருக்குது ஓகே ஃபைவ் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த இந்த இமேஜுக்கும் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணி என்னேபிள் பண்ணுறேன் கலராக ஒயிட் பண்ணிடுறேன் ஸ்ட்ரோக்கோட வித்தை ஃபைவ் பண்ணிவிட்டேன் ஓகே அடுத்தது ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு திருப்பி இந்த ப்ளஸ் மார்க்கே நான் க்ளிக் பண்ணுறேன் ப்ளஸ் மார்க்கை க்ளிக் பண்ணி ஷேப்ஸை க்ளிக் பண்ணுறேன் ஷேப்ஸை க்ளிக் பண்ண ஒரு கட்டாக வந்துடும் கட்டம் வந்துருச்சுங்களா இந்த கட்டத்தை வந்து வட்டமாக மாற்றிக்கலாம் சர்க்கிள் அங்கே செலக்ட் பண்ணோம்னா என்னென்ன சிம்பிள்ஸ் வேணுமா இருக்கும் என்ன சர்க்கிள் இருக்குது சர்க்கிளை செலக்ட் பண்ணி சர்க்கிள் செலக்ட் பண்ணி இதை பிடிச்சி கொஞ்சம் பெருசு பண்ணி ஒயிட் சர்க்கிள் வந்துருக்குது இப்படி வச்சிடறேன் இதோட இதோடய கலர் இங்கே கீழே போனான்னு சொன்னால் கலர் இருக்குது கலர் நீங்கள் வந்து சாலிட் ஃபீல்டு வைக்கலாம் க்ரேடியன் ஃபீல்டு வைக்கலாம் நான் சாலிட் ஃபீல்டுலையே ஒரு ப்ளூ கலர் சூஸ் சூஸ் பண்ணி வைக்கிறேன் இந்த ப்ளூ இந்த லேடியோட ஃபேஸெல்லாம் மறைக்கிது இன்னும் கொஞ்சம் சின்னதை ஒன்று அப்போ தான் முகங்கழு படம் வந்து தெளிவாக தெரியும் நமக்கு நெக்ஸ்ட்டு இங்கே ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் போடணும் ஆல்ரெடி கீழே அந்த இருக்கிற டெக்ஸ்ட்டை பாருங்கள் டெக்ஸ்ட் லேயருக்கு கீழே இருக்குது அந்த லேயரை மேலே தூக்கிட்டு வர்றதுக்கு இங்கே லேயர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் இங்கே கீழே கடைசியாக இருக்குது இப்போ இது இந்த பேன் இந்த இப்படி மேலே தூக்கிட்டு வந்து மேலே வச்சுட்டேன்னா டெக்ஸ்ட் லேயர் மேலே வந்தாலும் திருப்பி இதை செலக்ட் பண்ணி அதை இது பண்ணிடுங்க நியூ டெக்ஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணாலும் எடிட்டுக்கு போகும் இல்லைனா நீங்கள் இந்த பென்சில் பென்சிலுக்கு கிளிக் பண்ணி இந்த இங்கே இருக்கிற பென்சில் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் போயிடும் இந்த இடத்துல ஆர்கானிக் ஓஆர் ஜிஏ ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன் ஆர்கானிக் செலக்ட் ஆகிடுச்சு இதை வந்து ஒரு ரன்னிங் லெட்டர் ஸ்டைலுக்கு மாற்றணும்னு பார்க்குறேன் டெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது இங்கே போய் டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை செலெக்ட் பண்ணி நான் வந்து அப்படியே போய் இந்த ஃபாண்ட்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கலாம் ஃபாண்ட் ஸ்டைலில் தான் நான் இப்போ மாற்றா போகிறேன் இதில் கீழே போனேன்னா ரன்னிங் லெட்டர்ஸ் இருக்கும் இதுக்கும் கீழே போகலாம் ஃபேன்சி இதை போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு ஓகே ஆருக்கு அன்னிக்குங்கிற எழுத்து இதை கொஞ்சம் இது பண்ணி சின்னது பண்ணிவிட்டு பாக்ஸோட ச சர்க்கிளோட சென்டருக்கு கொண்டு வந்துட்டேன் இந்த கீழே இருக்கிற லேசை பிடிச்சி அப்படியே லேசாக ரொட்டேட் பண்ணி அப்படி கொஞ்சம் பெருசு பண்ணி கொஞ்சமாக நகர்த்தி வச்சுட்டேன் அவ்வளோதான் ஆர்கானிக் வச்சாச்சு இன்னொரு டெக்ஸ்ட் கொண்டு வந்தால் அது திருப்பி ப்ளஸ்ஸு டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுன்னு க்ளிக் பண்ணோன்னா இங்கே நியூ டெக்ஸ்ட்னு வந்துருக்குங்களா அதை எடுத்து கொண்டு இங்கே வைக்கிறேன் இதை டபுள் கிளிக் பண்ணேன்னா டெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு போயிடும் இங்கே வந்து கேபிட்டல் எஃப் ஏசிஇ ஃபேஸ் ஸ்பேஸ் வாஷ் ஸ்பேஸ் வாஷ்னு டைப் பண்ணியாச்சு ஓகே பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் வாஷுங்க லெட்டராக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் இப்போ இதோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் இருக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து கலரை செலக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த கலர் க்ரீன் கலர் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன் அதே மாதிரி ஃபாண்ட்டோட ஸ்டைலையும் மாற்றிக்கலாம் ஏபிங்கு அதை கிளிக் பண்ணி ஒரு ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபாண்ட் இந்த ஃபாண்ட்டு இது கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன் ஃபேஸ் வாஷ் இவ்வளோ தாங்க இதை வந்து நீங்கள் சே சேவில் போய் சேவ் சேவ் இமேஜினேஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும் சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்துங்க ஷேரிங்லாம் வரும் இந்த ஷேரிங் ஆப்ஷன்லாம் லேப் ஃபோல்டர் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் இன்னும் முடியலைங்க கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் இந்த சேவ் பண்ண ஃபைலு பிக்சல் லேப் அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் ஃபோன் மெமரிக்குள்ளே போய்ட்டேன் பிக்சல் லேப் பாருங்க இது வந்து நான் முன்னாடி செஞ்சு வச்சுருந்தது இப்போது உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கா செஞ்சது இப்போ இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்களா ஒரு வேறு நம்பர்ஸோட ஃபைல் நேம் வந்து சேவ் ஆகிருக்குது இப்போ என்ன டைட்டிலில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களோ அதே டைட்டில் நேமை தான் வந்து நீங்கள் வந்து தமிழ்நெல் இல்லை டேக்ஸில் எல்லாத்துலேயும் கொடுக்கணும் அப்போ தான் வந்து கூகுள் உங்களை சீக்கிரம் ரெக்கக்னைஸ் பண்ணணும் இந்த வீடியோவை நான் இந்த க்ரீன் டீ அலோவேரா ஹேஸ் ஃபேஸ் வாஷ் இது தான் இது தான் அந்த ஃபைலோட நேம் இதே நேமை தான் வந்து தமிழ்நிலுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த இந்த தமிழ்நிலில் வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் இந்த ஆப்பை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் இப்போ இந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப் போடுறேன் இதில் வந்து என்ன ரொம்ப ஈஸி சேனலோடது இருக்குது நீங்கள் எத்தனை சேனல் வேணாலும் இதில் வந்து எத்தனை சேனல் அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம் நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணி அந்த சேனலுக்கு போகிறேன் பாருங்கள் என்னோடய இத்தனை சேனல் இருக்குது ரியா சமையல் சேனலுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைல் இங்கே இருக்கும் தமிழில் இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கே போய் கிளிக் பண்ணுறீங்க இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இது இங்கே வந்து எடிட் தமிழைன்னு காட்டுறது பார்த்திங்களா இங்கே எடிட் தமிழில் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து யூடியூபே வந்து ஆட்டோ ஜென்ரேட் பண்ண தமிழைஸ் இதெல்லாம் கஸ்டம் தமிழில் இங்கே இருக்குது நீங்கள் இதில் ஒரு வேறு தமிழில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் இங்கே இருக்க தமிழையில் அதை செலக்ட் பண்ணி செலக்ட் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுதுங்க